இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்க ஸ்ரீ ஜோதிர பீடம்ல இருந்து பண்டித் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ வந்து நிறைய வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாதகம் வந்து போட்டிருக்கீங்க. இந்த ஜாதகத்து மூலமாக வந்து என்ன சொல்ல போறீங்க சார் மக்களுக்கு? அதாவது இந்த ஜாதகம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பரிகாரங்கிறது சற்றே வித்தியாசமானது. இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு தீராத வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. நம்ம டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவும் போடலை. ஏன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் அவங்க ஜாதகத்தை பதிவிடக்கூடாது. ஸோ இந்த ஜாதகத்தில் சும்மா குறிப்பிட்ட ஒரு கிரகங்களை மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ இவருக்கு எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது, வயிற்று வலி அதிகமாக இருக்குது. ஏற்கனவே குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லி சர்ஜரி 3 முறை பண்ணியிருக்கார். திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இவர் எனக்கு இது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள், இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம், ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள், ஏன் எனக்கு க்யூரே ஆக மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது யாராவது உணவு தொழில் யாராவது செஞ்சாங்களான்னு, எங்கள் அப்பா அம்மா செஞ்சாங்க, எங்கள் தாத்தா பாட்டிலாம் செஞ்சாங்க. சரி, அதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சாங்களானா, இல்லை 2-3 தலைமுறையாகவே எங்களுக்கு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இவங்க குடும்பத்தில் கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட்டு, இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. வயிறு சம்மந்தமான உபாதைகளே அதிகமாக இருக்குது. யாருக்கு ரெக்கவரியால், ஒருத்தர் வந்து வயிற்றில் கேன்சர் வந்து இறந்துட்டார். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து வயிற்றிலே குழந்தை உருவாகி அழிஞ்சது தொடர்ச்சியாக. இவருக்குமே அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து வயிற்றில் குழந்தை உருவாகி தொடர்ச்சி அழியுது. இவருக்கும் வயிறு சம்மந்தமான உபாதைகளே வருது. அப்போ இவங்க நிறைய பரிகாரம் பண்ணிட்டாங்க, நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, ரெக்கவரியே ஆக மாட்டேங்குது. அப்போ என்கிட்ட வரும்பொழுது நான் சொன்னேன், ஐயா ஹோட்டல் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு. ஆமாம், ஹோட்டல் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இது அதனுடைய கர்ம வினை தான் இது. நீங்களும் 300 ஜென்மத்தில் உணவு சம்மந்தமான தொழில் செஞ்சு அடுத்தவங்க வயிற்றை கெடுத்துருக்கிறீங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு திரும்ப அதே கர்மாவே, அதே இடத்துக்கே வந்து அதே குடும்பத்திலே பிறந்து அதே உணவு சம்மந்தமான தொழில் செய்து அதே குடும்பத்திலே வந்து வாரிசாக வந்து திரும்பவும் உங்களுக்கு அந்த நோயே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பரிகாரம் இங்கே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எங்கே போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபநாசத்தில், நம்ம தென்காசி பாபநாசத்தில், அங்கே வந்து தாமிரபரணி ஆறு அங்கே ஓடிக்கிட்டுருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு உணவு தானம், ஆரோக்கியமான உணவு நல்ல உணவாக தானம் செய்து ஏழை எளியோருக்கு தேவையான அந்த அவங்களுக்கான உடை செருப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தானம் செஞ்சுட்டு அங்கே பாபநாசம் ஆற்றுல ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாபநாசம் சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிவிட்டு தென்காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அதுலேருந்து அந்த பெயின் நிற்கும். அதுக்கு பிறகு விசாகப்பட்டினம் கனகதுர்க்கையை போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி இவர் பாபநாசம் போயிட்டு வந்ததுக்குலேருந்து வழி இன்றைக்கி இல்லை. பாபநாசம் போயிட்டு வந்ததுலேருந்து வழி இல்லை. ஸோ கலப்படம் இல்லாத உணவு இப்போ கொடுங்கண்ணா. இல்லை சார், எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம், இப்போ ஹோட்டல் பிஸ்னஸே எங்கள்கிட்ட இல்லை, இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ இல்லை. ஸோ அதனுடைய கர்மா தான் அப்படின்னு சொல்லி இப்போ அது தானம் கொடுத்துட்டு வந்ததுலேருந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவருக்கு சொன்னது உணவு தானம், ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம், செருப்பு கருப்பு போர்வை தானம், இது நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னோம். எனக்கு வந்து இந்த பூர்வ ஜென்மமா வந்து இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு வந்து பரிகாரங்கள் நம்மளால கொடுக்க முடியுமா சார்? அதுக்காக இப்ப சொல்ல போறேன். அதனால முழு கட்டம் போடல. இது வந்து சிம்ம லக்னம். ராகு கேது அச்சுக்கு, ராகு கேதுக்கு நேரம் எப்பயுமே, ராகு கேது எப்பயுமே ஆப்போசிட்ல தான் செயல்படும். இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில சிம்ம லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5 கூடிய குரு வெளியில போயிடுறாரு. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேரு. அது வக்கரகதியாயிருது. இந்த லக்னப்படி இந்த செவ்வாய் வந்து பாதகாதிபதி, 4-9 கூட ஒரு பாதகாதிபதி இங்கே வந்து உட்காந்துடுறாரு. 4ங்கிறது வீடு வண்டி வாகன யோகம், 4ங்கிறது அம்மா, 9ங்கிறது தந்தை, 5ங்கிறது தாத்தா, 5ங்கிறது பூர்வ புண்ணியம். ஸோ தாத்தா காலத்துலேருந்தே உணவு தொழில் நடத்தியிருக்காங்க. அது என்ன கலப்படம் பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ 5ம் இடங்கிறது வயிறு, 5ம் இடங்கிறது வயிறு, 9ம் இடங்கிறது அந்நிய மனிதர், முன்பின் அறிமுகம் இல்லாத நபர். அப்போ அவங்களுக்கு இந்த வயிற்றை கெடுத்த சாபம் அது. எண்ணெயில் கலப்படம் பண்ணியிருக்கலாம், ஆயிலில் கலப்படம் பண்ணியிருக்கலாம், அல்லது அரிசியில் கல் கலந்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய எஃபெக்ட் அது கர்மாவாக வரும். ஸோ இது யாராக இருந்தாலும் கர்மா தொடரும். அப்போ பூர்வ ஜென்மத்தில் இவரும் போன ஜென்மத்தில் இதே மாதிரி உணவு தொழில் செஞ்சு இதே மாதிரி பண்ணியிருக்கிறாரு.
அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். அது ஜாதகத்தில் அந்த குரு போய் யாரை பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. அஞ்சாம் பார்வையாக 1, 2, 3, 4, 5 இப்படி குரு வக்கரமாக இருக்கனால ரிவர்ஸில் எடுத்தால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பார்வையாக சனியை பார்க்குறாரு. சிம்மலக்கணத்துக்கு சனி 6க்கும் 7 கூடையவர். சிம்மலக்கணத்துக்கு சனி 6க்கும் 7 கூடையவர். 6ம் இடங்கிறது நோய், கடன் நோய் எதிரி. 6ங்கிறது உணவு, 7ங்கிறது திருமண வாழ்க்கை. அப்போ 5க்கும் 8 கூடையவர் பார்க்குறாரு. இவருக்கு அமைந்த ஜோடியும் அமைந்த மனைவியும் அதே உணவு தொழில் செய்த குடும்பம். இவர் பிறந்தது உணவு தொழில் செய்த குடும்பம். இவர் 300 ஜென்மத்திலும் உணவு தொழில் சம்மந்தப்பட்டிருக்கார். 5, 6 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 6ங்கிறது உணவு. இந்த உணவுன்னு ஏன் எடுத்தோம்னா, கும்ப ஹோட்டல் கடை, கும்ப ஹோட்டல் கடை. ராசிக்காரகத்துவத்தில் கும்பம் தான் ஹோட்டல் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு கும்பராசி கும்பலக்கணத்தை கூப்பிட்டு அட்ரஸ் கேளுங்க, அண்ணே அப்படியே நேரம் வாங்கினே ஆரியாஸ் ஹோட்டல்னே, அப்படியே திரும்பினோம்னா கோமல விலாஸ் ஹோட்டல்னேன் வாங்க அட்ரஸ் சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருக்கார், எனக்கு நண்பர், எப்போ பாருங்கள் கோமல விலாஸ் ஹோட்டலில் இருக்கேன்னு ஃபோன் பண்ணுவார். கும்பம் கரெக்டாக தான் அங்கே இருக்குது அப்படின்னு வேணும். நெருங்கிய நண்பர், எங்கே இருக்கீங்கன்னு, மணி இப்போ ஆராய்ச்சண்ணா கோமல விலாசில் உட்காந்துருக்கேண்ணா. கரெக்டாக 6 மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா கோமல விலாசில் இருக்கேன்னு வார். சிங்கப்பூரில் லிட்டில் இண்டியாங்கிற இடத்துல, தேக்காங்கிற இடத்துல. ஸோ அப்போ அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதை ராகியதுக்கு வெளியில் போயிடுது. இது பலம் இல்லாமல் இருக்குது. குரு வந்து இங்கே சுயசாரத்தில் இல்லை, ராகுசாரத்தில் உட்காந்துருக்காரு. 5ங்கிறது வயிறு, ராகுங்கிறது கத்திரிக்கிறது. 3 முறை அவருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கு. ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் நேராக பாருங்கள், பாதகாதிபதி செவ்வாயை போய் பார்க்குது. 4, 9 கூடைய பாதகாதிபதி. ஸோ தாய் தந்தையரும் உணவு தொழில் செஞ்சுருக்கிறாங்க. சனி அதை பார்க்குறாரு. 6 கூடையவர் மிதன வீட்டிலருந்து பார்க்குறாரு. அப்போ இந்த பூர்வ புண்ணியத்திலேயே இவர் ஏற்கனவே 300 ஜென்மத்தில் இவரும் உணவு தொழில் செஞ்சுருக்கிறாரு. இவர் பிறந்த வீட்லேயும் உணவு தொழில் செஞ்சுருக்கிறாங்க. இவர் சம்பந்தம் பண்ண வீட்லேயும் உணவு தொழில். இது அடுத்தவங்க வைத்த கெடுத்த சாபம். அப்போ கர்மாங்கிறது கருட புராணத்தில் இருக்கக்கூடிய சாபங்களையும் ஜோதிடத்தை இணைச்சு பார்த்தா பிரமிப்பாக இருக்குது. நம்மளுடைய பாரத கலாச்சாரங்கிறது சாதாரண கலாச்சாரம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு வேத காலத்தில் ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா, யார் கொலையாகி இறந்தாங்களோ அந்த குடும்பத்தை கொலை செய்தவர் பராமரிக்கணும். இதுதான் அந்த காலத்தில் வேத காலத்தில் இருந்த சட்டம். இன்றைக்கி இருக்க சட்டம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதை கருட புராணத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் அதிக விலைக்கு விற்றாலும் அதிக விலைக்கு பண்ணாலும் சாபம். ஒவ்வொன்றுக்கும் சாபம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இது உணவு தொழில் செய்து இது மாதிரி செய்த சாபம். இதை நிவர்த்தி என்ன பண்ணணும்னா, உணவு தானத்தின் மூலமாக தான் செய்யணும். யாருக்கு செய்யணும், எளியோருக்கு செய்யணும். சனி எளியோர், சனி தர்மன். 6க்கும் 7 கூடையவர் சனி. பாதகாதிபதி செவ்வாயை பார்க்குது. அப்போ இவருக்கு வந்து என்ன பரிகாரம் அப்படின்னா, சனிங்கிறது, சனி செவ்வாய்ங்கிறது கருப்பு போர்வை. அதுக்கு பேர் மம்பட்டியாம் போர்வைன்னு பேர். நம்ம நடிகர் தியாகராஜன் ஐயா வந்து மலையூர் மம்பட்டியான படத்தில் அந்த போர்வை போத்திட்டு வருவார். ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், பாடல சிகப்பு வெள்ளை. சனி செவ்வாய்ங்கிறது கம்பளி, கருப்பு போர்வை, செருப்பு. அதே மாதிரி யாசகம் கேட்டு வந்தவங்கள செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க. சனி செவ்வாய்ங்கிறது செருப்பால் அடிக்கிறது. 8ங்கிறது அடிக்கிறது. இந்த சிம்மலக்கணத்துக்கு 5 கூடையவர் 8 கூடையவர். 9ம் இடங்கிறது யாசகம் கேட்டல்னு பேர். யாசகம் கேட்டல்னு பேர். 9ம் இடம் தான் தர்ம வீடுன்னு பேர். தர்மம் கேட்டு வந்தவங்கள செருப்பால் அடிக்கிறது. காலங்காத்தால் கடையை திறந்தோடனே வந்து பிச்சை கட்டு வந்திருக்கடா போடா சொல்லி அடிக்கிறது. அதனால ஏழு எளியவர்களுக்கு அந்த உடை தானம், உணவு தானம், வஸ்திர தானம், இந்த மாதிரி போர்வை தானம் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த சிம்ம வீட்டில் செவ்வாய் உட்காந்தனால நீங்கள் பாபநாசத்தில் போய் செஞ்சு முடிச்சுட்டு தென்காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி மலை முருகன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம். சூரியன் அப்பன், சூரியன் அப்பன் செவ்வாய் முருகன். செவ்வாய் சிம்ம வீட்டில் உட்காந்து கும்பத்தை பார்க்குறாரு. அப்போ கும்பகோணத்தில், இது கும்பராசி, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலை முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த கோயிலில் அன்னதானம் அறநிலையத்துறைக்கு அணுகி அறநிலையத்துறையை பணம் கட்டி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா அன்னதானம் பண்ணிக்கிட்டே வாங்க. இதனுடைய தாக்கம் குறையும்னு சொல்லி பண்ண ஆரம்பித்து படுத்துட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும். அவர் பண்ணிட்டு வந்து, சார் பெயினே இல்லை சார் எனக்கு, இப்போ நான் மெடிசனையும் எடுக்கலை சார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கார். இது காற்று வீடா, கேஸ் பிடிச்சிக்கிறோம். அவருக்கு வயிறு கும்பங்கிறது காற்று வீடு, கேஸ் பிடிச்சிக்கிறோம் சார், கேஸ் பிடிச்சிக்கிறோம் சார் அப்படிங்கிறார். ராணிட்டிடைன்னு ஒரு மருந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார், ராணிட்டிடைன்னு ஒரு மருந்து சாப்பிட்றேன். டோரண்டு கம்பெனியான்னு கேட்டேன். ஆமாம் சார், டோரண்டு கம்பெனிங்கிறார். ஸோ இப்படிலாம் சொல்லலாம். இது வந்து பூர்வ ஜென்மத்தினுடைய சாபத்தை நிவர்த்தி எப்படி பண்ணுறதுன்னா, அந்த ஜாதகத்துடைய, அதே மாதிரி அவங்க துணைவியார் ஜாதகம், யார் ஜாதகத்தை எடுத்துப்பட்டாலும் அந்த கர்மா சொல்லுது. சனிதான் கர்மா. அஞ்சாம் அதிபதி க
காலபுருஷனுக்கு பத்துக்குடைய கர்ம கிரகமாகிய சனியை பார்க்குறாரு. அந்த சனி லக்னப்படி 6-7 குடையவர். 6ங்கிறது உணவு, 5ங்கிறது வயிறு. ஸோ சாபங்கள் இப்படிலாம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான சாபம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி தான் சொல்யூஷன் சொல்லணும். அப்படி சொல்லி காப்பாற்றப்பட்ட ஜாதகம். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, என்னுடைய குருமார்களே. ஸோ இப்போ வந்து எல்லா பரிகாரங்களும் நீங்கள் சொல்கிற எல்லா பரிகாரமுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்குமே வந்து உங்களுடைய லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது, அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாருடைய நம்பரை அணுகுங்க. அந்த நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சாரை அணுகி உங்களுக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகளையும் நீங்கள் வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பெரிய நம்பகத்தன்மை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.